ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற இனிமே என்ன பேர் லெஜண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் எபிசோட் நம்பர் 24 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசு எதாவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹெட் மாஸ்டர் தான் கட்டுறாங்க. அவர் ரெண்டு இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, 20 வருஷமாக இந்த மேஜிக்கல் அகாடமி நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், இருந்தாலும் அங்கே சுற்றி இருக்கிற அகாடமிஸில் எதுவுமே இப்போ வந்ததுலாம் பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம அகாடமி ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இந்த காம்படிஷனை நம்மளோட ரெப்புடேஷனை பாதிக்கக்கூடாது. அதனால் இந்த காம்படிஷனை நீங்கள் ஜெயிக்கிறது ஒரே ஒரு வழியில் நம்ம அகாடமியோட பெருமையை பாங்கி தருதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற இந்த காம்படிஷனில் இன்னர் அகாடமி காம்படிஷனில் நம்ம தான் 5 ரேங்காக இருக்கணும். அதனால் டாப் 4க்குள்ளே நம்ம இருக்கணும். டாப் 4க்குள்ளே இருக்கணுங்கிற விட இந்த காம்படிஷன் நம்ம ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க நம்ம ஹெட் மாஸ்டரு. அதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோவும் அப்புறம் குபனு அதுக்கப்புறம் லீலி அப்போ ஐஸ்கிரீல் மோட்டோ எல்லாம் ஓகே சார், கண்டிப்பாக உங்களை நாங்கள் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உங்களுக்கு இல்லை ஜெயிக்கிறதுக்காக நிறையா ஸ்பில்ஸு அதுவும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் வெப்பன்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன், அதே சமயத்தில் உங்களுக்கு கிராஜுவேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இன்னும் 7 நாளில் இந்த காம்படிஷன் நடக்க போகுது, அதுக்காக உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிங்க, நீங்கள் இப்படிலாம் கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போமோ, நம்ம ஹீரோவை மட்டும் நம்ம ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாருங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டாலும் நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்காங்க, கூட இந்த மோட்டோ அந்த லீலி பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அந்த லீலி பொண்ணுலாம் பார்த்து நீங்கள்லாம் போங்க நான் பார்த்துக்கேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோட்டோ ஃபஸ்ட்டு வெளில போயிடுறாங்க. அப்போ லீலி அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன இவங்க பேச போகிறாங்கிற மாதிரி. ஏன்னா அந்த லீலி என்னென்னா ஹெட் மாஸ்டரோட அப்பா, அதனால தாங்க அதை பார்த்து ஹெட் மாஸ்டர் நீ மூடிட்டு போமா நான் பார்த்துக்கிறோம் பேசிக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரையும் அகாடமி சவுண்டை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் பர்சனல் மேட்டரில் பேசணுமேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி என்ன பேச போகிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கு நாங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீங்கள் டீன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஹெட் மாஸ்டர், நான் அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் இந்த அகாடமிக்காக ஒழிக்கணும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், அதுவும் இல்லாமல் லீலி ஹாப்பியாக தான் இப்போ லைஃப் நாங்கள் நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம ஹெட் மாஸ்டரும், நீ அந்த பொண்ணை இப்போ என் பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறியா இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறியா, ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லுப்பாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் கண்டிப்பாக இந்த அகாடமியில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஆவேன், ஆனால் இப்போ லெவலுக்குலாம் நமக்கு நேரமே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாப்பா சரி ஓகே, இதை போய் நான் என் பொண்ணுகிட்ட போய் சொல்கிறேங்கிற மாதிரி அப்படியே கிளம்பி போகிறாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஹெட் மாஸ்டர் இதெல்லாம் போய் அவள்கிட்ட சொல்லுவாருங்க, நான் அவளை உண்மையிலே ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு பயந்து தான் நான் அது மாதிரி லவ் பண்ணலங்கிற மாதிரி சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஹெட் மாஸ்டர், எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இல்லை இருக்குது, இந்த காம்படிஷனில் நீ ஜெயிச்சா மட்டும்னு என் பொண்ணு உனக்கு தருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹெட் மாஸ்டர். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம ஹெட் மாஸ்டர் அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, ஆல்ரெடி இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிட்டு இருந்தான், அவன் என் பொண்ணை இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கான், அடுத்த வாட்டி இந்த வாட்டி அவன் ஜெயிச்சிட்டு உடனே என் பொண்ணை கேட்டேன்னா நான் கண்டிப்பாக என் பொண்ணை அவனுக்கு தந்துடுவேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கண்டிப்பாக என் காம்படிஷன் ஜெயிச்சு டாப் 1 வந்துடுவேன், ஆனால் ஏன் யார் வந்து என் லீலியை வந்து கேட்டது பொண்ணு கேட்டதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு அகாடமி இருக்குதுப்பா ஜெயான் அகாடமின்னு ஒன்று இருக்குது, அந்த அகாடமியில் இருக்க சாம்சன் தான் வந்து கேட்டிருக்கான், அவன் ரொம்ப மேஜிக்கல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அவன் என் பொண்ணை கேட்டால் நான் தந்துட ஆகணும், ஏன்னா அவங்க இப்போ மேஜிக்கல் அகாடமியில் ரொம்ப டாப் 1 இப்போ அவங்க தான் இருக்காங்க, நம்ம லெவலுக்கு அவங்க கூட சண்டை போடுறதுலாம் என்னால் முடியாத விஷயம், அதனால் நீ இந்த காம்படிஷன் ஜெயிக்கிற ஒரே ஒரு வழி தான், அப்புறம் என் பொண்ணு உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டாலும் அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறனா, கண்டிப்பாக இந்த காம்படிஷன் நான் தான் நம்பர் 1 வருவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க நம்ம காட்டுறாங்க, அந்த காம்படிஷன் போகிறதுக்காக தான் நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும் ரெண்டு டீச்சர்ஸும் வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த காம்படிஷன் எப்படியாவது ஜெயிச்சவனும் அப்போ தான் எனக்கு லீலி கிடைப்பாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தால் போர்ட்டலுக்குள்ளே நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஈர அப்படி பேசினது எந்த விஷயமே நம்ம லீலிக்கும் அங்கே சுற்றி இருக்கிற டீம்மேட்ஸ்க்கு யாருக்குமே எதுவும் தெரியாதுங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம மோட்டோ, இதெல்லாம் என்ன ஒரு பிரம்மாண்டம், இதை நான் பார்த்ததே இல்லைப்பா, இது வேறு லெவலில் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஈரோட ஃப்ரெண்டு மோட்டோ சொல்கிறாங்க, கத்தி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோன் டே அமைதியாக இருந்தா, யாராவது கேட்டால் நம்மளை அசிங்கமாக நினைப்பான்டா, நம்ம எல்லாம் பார்த்தது இல்லைங்கிற மாதிரிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்த எபிசோடு நாளைக்கு அப்லோட் பண்ணிங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்க எல்லாம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி தரீங்க. இது உங்கள் விஜய் வாய்ஸ் ஓவர்.